Hi friends, welcome to SS Ulaham. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு ஸ்வீட் தான். அதுவும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் குலாப் ஜாமுன். இந்த குலாப் ஜாமுன் சிலருக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபியா இருக்கும். சிலருக்கு வந்து எப்படி செஞ்சாலும் அது வந்து கொஞ்சம் வெடிச்சிருது, அது வந்து உள்ள வந்து வேகாம இருக்கு இல்ல ஹார்டா இருக்கு, இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கு வந்து நம்ம சின்ன சின்ன டிப்ஸும் யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து கரெக்டாக நம்ம வந்து குலாப் ஜாமுன் செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு நான் ஒரு பாக்கெட் குலாப் ஜாமுன் ரெடிமேடு மிக்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு அரை கிலோ 2 கப் அளவுக்கு வெள்ளச்சக்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் அளவு தண்ணி, எவ்வளோ சக்கரை எடுத்தோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நாம் வந்து ஒரு 15-20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடணும். இது நல்லா கொதித்து அந்த பாகு வந்து கையில் தொட்டால் ஒட்டுற பதத்துக்கு வரும். ஒரு 15-20 நிமிஷம் தான் வரும். அப்புறம் நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு நான் ரெடிமேடு குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த பிராண்ட் MTR வந்து நல்லாவே இருக்கும் குலாப் ஜாமுன். அது கூட நான் வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு இந்த மாவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, அதாவது அந்த கவரில் போட்டிருக்க அளவுக்கு அவ்வளோ தண்ணியெலாம் நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்க்கணும். நிறைய தண்ணி ஒன்றா ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நம்ம அதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு வரணும். அது கொஞ்சம் அந்த லைட்டாக அந்த மாவு ஒரு இதுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அதை தண்ணி அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. இப்போதைக்கு இது போதும், பாருங்கள் இந்த மாதிரி தான் வரணும். இதுக்கு மேலே தண்ணி சேர்க்கக்கூடாது. இதுக்கப்புறமா நம்ம கையாலே அதை வந்து சாஃப்டாக பிசையணும். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக இதில் மேலே வந்து நெய் சேர்த்துக்கிட்டு அப்படியே நம்ம வந்து ஸ்மூத்தாக ரொம்ப அழுத்தியெல்லாம் பிசைய வேண்டியதில்லை. ஜஸ்ட் விரலால் அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த நெய் வந்து எல்லா இடத்துக்கும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ், ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம உருண்டை உருட்டி பொறிச்சிடணும். மாவு பிசைஞ்சு வச்சுட்டு லேட் பண்ணோன்னா அப்புறம் வெடிப்பு வர ஆரம்பிச்சிடும். ஆகிட்டுருக்கு, இது நல்லா கொதிக்கட்டும்னு ஒரு 5-10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த மாவு வந்து இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இது இப்போ வந்து பால்ஸ் உருண்டை உருட்டிக்கலாம். குலாப் ஜாமுன் பார்த்திங்கன்னா நம்ம பால் செய்கிறத விட டபுள் சைஸாக வந்து அது குலாப் ஜாமுன் கிடைக்கும் நமக்கு. ஸோ அதனால் நம்ம அந்த சைஸ் வந்து ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியமாக வச்சுக்கணும். ரொம்ப பெருசாக உருட்டினோன்னா உள்ளே வேகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் நீங்கள் வந்து உருட்டிக்கலாம். எல்லா குலாப் ஜாமுனும் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா உருட்டி நம்ம வந்து குலாப் ஜாமுன் பால்ஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த பால்ஸ் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நமக்கு பாகு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பாகை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம பொறிச்சு பாகில் போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து குலாப் ஜாமுன் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எனக்கு ஒரு 18 பால்ஸ் கிடச்சிச்சு. ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு 18 பால்ஸ் கிடச்சிச்சு. இப்போ பாகு நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம இனிமேல் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்துச்சுன்னா உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அதில் ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. அப்போ வந்து குழந்தைங்களுக்கு வேறு எதுவும் வயிற்று ப்ராப்ளம் வராமல் இருக்கும். அது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஏலக்காய் பொடி குங்குமப்பூ எல்லாம் போட்டாச்சு. வேறு வந்து கலர் எதுவும் சேர்க்க வேணாம். சிலர் வந்து கலர் பவுடர் சேர்ப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. குங்குமப்பூ இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் அப்படியே ப்ளைனாக வச்சுருங்க. இப்போ நமக்கு சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. பாகு இதை நீங்கள் கரண்டி எடுத்து தொட்டு பார்த்திங்கன்னா கையில் நல்லா ஒட்டுறது தெரியும். அதோட ஆஃப் பண்ணி இதை நம்ம வச்சிடலாம். ஓரமாக வச்சுட்டு நாம் இப்போ வந்து குலாப் ஜாமுனை பொறிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு, நல்லாவே காஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இதை வந்து நாம் அந்த குலாப் ஜாமுனை போட்டு பொறிச்சு எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப சின்ன பாத்திரம் தான் வச்சுருக்கேன் குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு. ஸோ குலாப் ஜாமுன் செய்கிறப்ப அந்த குலாப் ஜாமுன் நல்லா ஃபுல்லாக முழுந்தி மேலையும் கீழையும் பொரியணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த எல்லா சைடும் கலர் வந்து ஒரே மாதிரி இருக்கும்.
நம்ம கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா மறுபக்கமாக திருப்பி அப்படி பண்ணோன்னா குலாப் ஜாமுன் வந்து ஒரே கலராக கிடைக்காது. அதனால் நீங்கள் வந்து இப்போ பாருங்கள், இந்த பாத்திரத்துக்கு ரொம்ப எண்ணெயும் தேவையில்லை. சின்ன பாத்திரமாக வச்சோன்னா நமக்கு வந்து எண்ணெய் கொஞ்சமாகவே ஊற்றினா போதும். அப்போ நம்ம அது எல்லாமே நல்லா பொறிச்சு எடுக்கலாம். ஸோ அந்த கலர் வந்து எல்லா இடமும் ஒரே மாதிரி கிடைக்கும். அதனால் நீங்கள் பாத்திரம் வந்து ஒரு இந்த மாதிரி இது ஆக்சுவலாக வந்து பால் காய்ச்சிற பாத்திரம் தான். ஸோ அது மாதிரி உள்ள பாத்திரத்தில் நீங்கள் பொறிக்கிறப்போ உங்களுக்கு எல்லா சைடும் நல்லா வெந்து ஒரே கலராக கிடைக்கும். ஸோ இப்போ வந்து குலாப் ஜாமுன் நல்லா பொறிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம உடனே வந்து சுகர் சிரப்பில் போட்டுடலாம். நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா போட போகிறேன். இப்போ இதை எடுத்தாச்சு, நான் இப்போ எல்லாமே பொறிச்சு எடுத்துட்டேன். இப்போ சுகர் சிரப் வந்து இருக்குது. இதில் நாம் வந்து குலாப் ஜாமுனை போட்டு இது வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சோன்னா நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வந்திருக்கும். கொஞ்சம் ஒரு 2 hours அப்புறமாவே நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு 2 hours ஊறிடுச்சுன்னா நம்ம சாப்பிட்லாம். ஆனால் வந்து கொஞ்சம் உள்ளெல்லாம் பாகு போயிருக்காது. ஒரு ஓவர் நைட் நீங்கள் வந்து ஊற வச்சிங்கன்னா ஃபுல்லாக உள்ளெல்லாம் போயிட்டு நல்லா பெருசாக டபுள் சைஸாக இருக்கும். இது வந்து 2 hours ஊற வச்ச குலாப் ஜாமுன். இது பார்த்திங்கன்னா ஓவர் நைட் ஊற வச்ச குலாப் ஜாமுன். நம்ம ஒரு 6 hours கிட்ட ஊற வைக்கிறப்ப அந்த குலாப் ஜாமுன் நல்லா ஃபுல்லாக உள்ளெல்லாம் சக்கரை பாகு போயிட்டு சாஃப்டாக ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும். அது 2 hours சாப்பிட்லாம். பட் வந்து நமக்கு எப்படி தேவையோ அது மாதிரி நம்ம ஊற வச்சுட்டு சாப்பிட்லாம். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக நமக்கு குலாப் ஜாமுன் செய்கிறது. பர்ஃபெக்டாக சில டிப்ஸுகளை யூஸ் பண்ணி கரெக்டாக பண்ணிங்கன்னா நல்லா கரெக்டாக வரும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.